பாக்குற துரோகி. பாண்டி, என் பேர சொல்லாத நீ. ஏய், உன் அப்பா என் அப்பா ஏமாத்தி வச்சிருந்த மாதிரி நீ இத்தனை என்ன ஏமாத்தி வச்சிருந்தல, இப்ப தெரிஞ்சு போச்சு கோபி. இனி நான் ஏமாற மாட்டேன். பாண்டி கொஞ்சம் பொறுமையா பேசு, முதல்ல கடைக்கு வா, எதுனாலும் உள்ள உட்காந்து பேசலாம். வா. உன் கடையில நான் வந்து உட்காரவா? எதுக்கு? நீ பண்ண லீலைகள்லாம் எனக்கு தெரியும். அப்பா எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. என்ன தைரியம் இருந்தா என் மகாட்ட போய் நீ தப்பா புரிஞ்சிருக்க. பாண்டி, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் உனக்கு துரோகம் பண்ணுவோனா? ஏய், நீ பொய் சொல்லாத. நீ மகாவுக்கு புத்தம் கொடுக்கல? இல்ல பாண்டி, நான் எதுவுமே பண்ணல, நான் உன் சார்பா தானே போய் பேசிட்டு இருந்தேன். இல்ல, எங்க அப்பா கண்ணால பாத்து வந்து கொதிச்சு போய் என்ன சொன்னாரு, அவர் போய் சொல்றாரா? நீ போய் சொல்லாத. போய் சொல்ல பாண்டி, உண்மையிலே நான் உன் சார்பா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா மகா தான் புத்தி கேட்டு போய் சித்தப்பா அதை பார்த்துட்டு என்ன தப்பா நினைச்சிட்டாரு. நான் எப்படி பண்ணி உனக்கு பேசாத போற்றவா போற்றவான்னு இத்தனை நாள் ஓட்டத்தை பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏ பாஸ் மாட்டிட்டியா? டேய், ஒரு மண்டே அடிக்கற மாட்டான். டேய், ஒரு கொல்ல வர மாட்டான். டேய், அண்ணே உன்ன போட்டு நீ போதனே. அண்ணே, அவ பின்னாடி நீ போதனே. அண்ணே, நின்னு அவ கடகரா வெட்டி போய் நீ போதனே. கொல்ல வர மாட்டான். சார், அவன் நின்னு குச்சிட்டு கலட்டா போறான். ஏறா, சண்டை இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார். சார், எங்க குடும்ப பிரச்சனை சார், அவன் விட்டுருங்க சார். ஆமா, உங்க குடும்ப பிரச்சனை ஒண்ணு ரோட்ல நடக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும். அதான் நான் டேய் பாண்டி, நான் வரேன், நான் வரேன், நான் பயப்படாத, நான் வரேன். சார் சார், ப்ளீஸ் சார், வேற ஸ்டேஷன்ல வந்து பேசு. நீ போயா அடிச்சுக்கிட்டீங்களே, அப்பயே வந்துட்டேன். அது என்னப்பா, உங்க குடும்பத்துக்கும் போலீஸுக்கும் அப்படி ஒரு ராசி? அன்னைக்கு நடனா உன் தாய் மாமன் ஒட்டுமொத்த பேர் இதுக்கு ஸ்டேஷன்ல வச்சான். இன்னைக்கு நடனா உன் தம்பியை ஊர்வலமா கூட்டி போறாங்க. இவன் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? போலீஸ் எப்படி வந்து எனக்கே தெரியல. அது சும்மா எங்களுக்கு ஒரு சின்ன மனசாவும். நான் உன்னை சமாதானப்படுத்துக்குள்ள பார்த்தா போலீஸ் வந்துருச்சு. யார் தகவல் சொல்லி எப்படி வந்தாலும் எனக்கே தெரியல. நீ சொல்லாம எப்படி வரும்? சத்தியமா நான் சொல்லணே. நீங்க என்ன இந்த பக்கம் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன். நாளை மறுநாள் தட்டு மாத்திரம்ல தட்டை மாத்திரி கையோட ஜவுளி எடுத்துட்டு போயிடலான்ற தகவலையும் சொல்லிட்டு அப்படியே பத்திரியை வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டாமே, போற வழியில உங்க கடைக்கு வந்து உன்னையும் பாத்துட்டு போயிடலான்னு இங்க வந்து பார்த்தா இவ்வளவு கூத்து. அதெல்லாம் சரி போகட்டும், ஒரு 500 ரூபா கொடு. எதுக்கு? 500 ரூபீஸ்யா செலவு வேணும். ₹300 தானே இருக்கு. ₹300 பத்தாது. சரி பரவாயில்ல, கொடு. அப்புறம் இந்த மேட்டர்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். இதெல்லாம் என் பொண்டாட்டி சாந்திக்கு சொல்ல வேண்டாம். இந்த போலீஸ் மேட்டர் நான் சாந்திட்டு சொல்ல மாட்டேன். ஓகேயா? வரட்டா. பண்ணி அடி வாங்குறியேனே போறேன் போ.
வா புஷ்பா வா சம்பந்தா வணக்கம் அண்ணே நல்லா இருக்கியா அண்ணே ஏதோ இருக்கண்டா ரசப்பா டேய் ஓம்பாடு பரவலடா எந்த பிக்கல் பிடுங்கல நம்ம நிம்மதியா இருக்க என்னைய பாரு தரந்தரம் செத்து செத்து புளச்சிட்டு இருக்கேன் ஏன்னு அப்படி எல்லாம் சொல்றீங்க நடந்த விவரத்தை எல்லாம் நானு கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன் அண்ணனும் நீங்களும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க ஊரே பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க இப்ப சண்டை போட்டுக்கிட்டு பிரியலமானே சண்டை போடுறேனா கேட்ட நானாடா சண்டை போடுறேன் அண்ணன் தான்டா அண்ணன் தான்டா கை விட்டாரா அவரு ஐயோ நீங்க பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களை நினைச்சுதான் கண் கலங்கிட்டு இருக்காரு நீங்க அப்படி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய் கூட சாப்பிடல தெரியுமா அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் இருந்துச்சு இப்போ கூட உங்களை நினைச்சு தான் நொந்துக்கிட்டு இருக்காரு தாங்க மாட்டேன் என்னங்க சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கமா எல்லார் மனசு சங்கடத்துல தான் இருக்கீங்க நான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அன்பு பாசம் பிரியம் இதெல்லாம் யார்கிட்டயா இருந்தாலும் சரி ஒரு அளவோட தான் காட்டிக்கிறணும் ஆமா அண்ணே அண்ணே எனக்கு அண்ணன் தான் எல்லாரும் இருந்துட்டேன் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கனே அண்ணே முத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தோம்னே அதானே கரெக்ட் இனிமே உங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாதுனே ஆமாண்ணே நடந்ததெல்லாம் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்கண்ணே அண்ணன் மேலையும் தப்பு இல்ல கோபி மேலையும் தப்பு இல்ல எல்லா பிரச்சனைக்குமே மகாதானே காரணம் அவ பண்ண குழப்பத்துக்கு நீங்க பிரியணுமா வேணாண்ணே தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சமாதானமா போயிருங்கண்ணே அண்ணில இருந்து நான் தாமா தணிஞ்சு போறவனாவே இருந்துகிட்டு இருக்கேன் இன்னும் அப்படியே இருக்க சொல்றியா நீ அண்ணன் தம்பிக்குள்ள இதெல்லாம் என்னண்ணே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல விட்டு கொடுத்து போறதா ஏன் நான் மட்டும் தான் விட்டு கொடுத்து போணுமா ஏமா மகாவிசயத்துல அண்ணன கோபியமா சேர்ந்து எவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க தெரியுமா புரியாம பேசாதீங்கனே இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிறது மகாதா அதுதான் இப்ப பிரச்சனையே இங்க பாருங்க இந்த ஊர்ல அண்ணன் தம்பி ஒத்துமேனா உங்கள தான் கை காட்டுவாங்க அப்படி இருந்தவங்க நீங்க மகேஷ் கல்யாணம் வச்சாச்சு நாளை மறுநாள் மூர்த்தப்பட்டு எடுக்க போறோம் மோத முதல்ல நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணம் அதுக்கு நீங்க வராம ஒதுங்க கூடாது நீங்க முன்னாடி இருந்ததா அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் அண்ணே தயவு செஞ்சு மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்கண்ணே என்னைய பாருங்க மெஸ்ஸில் சாப்பிட்டு மில்லில் படுத்து தூங்கி குடும்பம் இல்லாம தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அப்படியா நீங்க நல்லா இருக்கணும்னு அண்ணே பாவம்னு நீங்க இல்லாம அவர் என்ன பண்ணுவாரு எப்படியாவது உங்களே அவரை ஒன்று சேர்த்துடலாம் தான் நான் வந்தேன் ஆனா வர்ற வழியில தங்கச்சியையும் அண்ணியையும் பார்த்தேன் அவங்களும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை கூப்பிடுறோம்னே நீங்க பெரிய மனசு பண்ணி வாங்கினே அண்ணி அன்னைக்கு ஒரு நாள் அண்ணனும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க சாக போறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்ப பெரிய அண்ணன் தான் ஓட ஓடி வந்து உங்களை சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வச்சாங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மறந்துடாதீங்க அண்ணி மகேஸ்வரி பாபா கல்யாணத்தை ஒதுக்கி வச்சிடாதீங்க அண்ணி இங்க பாருங்க மகேஸ்வரி என் பிள்ளைதான் அவ கல்யாணத்தை நாங்க யாரும் ஒதுக்க மாட்டோம் ஆண்டிட்ட புடிச்சதே தான் எப்ப என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது வெரி குட் ஆண்டி கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வருவோம் முன்னாடி நிற்போம் ஆனா தொழில் பண்ற விஷயத்துல தனியாக வாசிக்கணும் சம்பாதிக்கணும் சொந்த காலில் நிற்கணும் இதை தான் ஆரம்ப காலத்திலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பையும் அதை தான் சொல்கிறேன் என்னன்னு இது அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பழைய மாதிரி பேசாமல் இரு புஷ்பா கல்யாண விஷயம் குடும்ப விஷயத்தில் அவர் எப்பயும் போல இருந்தால் பரவாயில்ல அவரை சொந்தமாக தொழில் பண்ணணும் சொந்தமாக வாசிக்கணும் ஆண்டி தெளிவாக இருக்காங்க ஃபேமிலி வேற பிபி வாசிக்கிறது வேறன்னு ஹலோ அப்பா நான் பாண்டி பேசுறேன்ப்பா பாண்டி சொல்லுப்பா என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு அப்பா கோபி கடைக்கு முன்னாடி சண்டை வந்துருச்சுப்பா கோபி நான் அடிச்சாருப்பா அடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ்ல ஒரு மாட்டி விட்டாருப்பா அப்படியா எங்க இருக்க நீ இப்ப அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் பா ஏன்டா உனக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேனடா கோபி என் மேல கோவமா இருக்கான்டா அவன் கடை பக்கமே போகாதடா அவன் ஒரு நேரம் போல இருக்க மாட்டான் என் மேல இருக்க கோவத்தை ஓன்ட்ட காட்டுவான்டா ஜாகிரதையா இருடா ஏன்டா நீ எங்க போற நீ அப்பா வள வளன்னு பேசலப்பா சீக்கிரம் வந்து கூட்டி போப்பா ஏன்டா அடிச்சாங்களா இல்ல உட்கார்தான் வச்சிருக்காங்க சீக்கிரம் வந்து கூட்டி போ இந்த வர 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 வரண்டா வரண்டா என்ன எல்லாரும் சேர்ந்து வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே பாத்தீங்களா கோபி பண்ணது காரியத்தை நம்ம பாண்டி பாவா அவனை அடிக்கிறது இல்லாம போலீஸ்க்கு மாட்டி விட்டுருக்காங்க என்ன பிரச்சனை எல்லாம் நீங்க பண்ண பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரும் போலீஸ்க்கு போய் மாட்டி விட்டுருக்கீங்களே என்ன பண்ணுவோம்
என்னடா குடும்பம் இது? எப்ப பார்த்தாலும் சண்டை போட வேண்டியது, பிரச்சனை பண்ண வேண்டியது, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது. இந்த கன்றாவினாலதான் நான் வர்றது இல்லடா, நான் கிளம்புறேன்டா. சரி, நீ வரலன்னா போ. மேடம், ஒரு அர்ஜென்டான விஷயம் போயிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து பேசுறேன். தெரியும், பாண்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? கம்ப்ளைண்ட் பண்ணதே நான் தான். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? உங்க கடை வாசல்ல பாண்டிய நின்ன கோலத்தை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். கரெக்டா நீங்க வர வந்தீங்க. இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன மேடம், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? உங்களை யார் இப்படி அவசரப்பட்டு இதை செய்ய சொன்னது? பாண்டியன் தம்பி, இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இதுக்காக இதுக்கு போலீஸ் போனீங்க? நீங்க உங்க வீட்டுல சண்டை போட்டீங்கன்னா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. நீங்க சண்டை போட்டது நடு ரோட்ல, ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போதுன்னு தான் அப்படி பண்ண. உங்களுக்கு ஏன் இந்த வேலையும் தான் கேக்குறேன். இங்க பாருங்க, எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, பிரச்சனை எதுவும் பெருசாயிட கூடாதுன்ற பயத்துலதான் அப்படி பண்ண. நீங்க தான் இப்ப பிரச்சனை பெருசாக்கிருக்கீங்க, பூதாகரமாக்கிருக்கீங்க. பாண்டியன் தம்பி, அவன் என்ன 4 அடி அடிச்சா கூட வாங்கிக்குவேங்க. இன்னைக்கு கூட என்ன அடிக்க ஓடி வந்தப்பவும், சட்டையை பிடிச்சி உழுக்குன போவோம், நான் அமைதியா தாங்க இருந்தேன். ஆனா அந்த காசா பையனை பிடிச்சி அடிச்சப்பதான் நான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன். அவன் அடிச்சா நான் வாங்கிக்குவேங்க, அப்பதான் அவன் கோவம் தனியும். அவன் கோவம் தனிச்சுனா அதுக்கப்புறமா அவன்கிட்ட பேசி அவனை நான் சமாதானப்படுத்திருப்பேன். ஆனா நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? பாண்டிக்கு மேல இருக்கிற கோவத்தை பெரியா மாத்தி ஏத்தி விட்டுருக்கீங்க. ஏற்கனவே எங்க அப்பாக்கும் சித்தப்பாக்கும் பிரச்சனை, ராமர் லட்சுமணமா வாழ்ந்தவங்க இப்ப பிரிஞ்சிருக்காங்க. இப்ப பாண்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு நான் தான் காரணம் நினைச்சான்னு வைங்க, இன்னும் பிரச்சனை பெருசாகுங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண நினைச்சாலும் பரவாயில்லைங்க, இப்ப நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, வேற வேணவே வேணாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஏங்க இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? உங்களை மாட்டி விடணும்னு அப்படி பண்ணலங்க. இந்த ஏரியால நீங்க கடை வச்சிருக்கீங்க, 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உங்க இமேஜ் என்ன ஆகும்? இப்ப அதாங்க ரொம்ப முக்கியம். முக்கியம் தாங்க, எனக்கு அது முக்கியம் தான். உண்மையை சொல்லணும்னா 4 பேர் பாக்குற மாதிரி நீங்க அசிங்கப்படுறதையோ இல்ல மல்லு கட்டி சண்டை போடுறதையோ என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, என்னால தாங்கிக்கவும் முடியாது. இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பாண்டி அவரு ஒன்றும் பண்ண மாட்டாரு, அவர் கோவம் தண்ணீர் வரைக்கும் ஒரு 2 hours ஸ்டேஷன்ல வச்சிருந்து வான் பண்ணி அமிச்சிருவாங்க. இல்ல மேடம், இப்ப எங்க சித்தப்பா வீட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம நேரடியா அங்க போய் பாண்டி ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை பண்ணணும். இங்க என் மேல விழுகிற வீண்பலி விழுகாது, அவங்களோட கோபமும் குறையும். பிளீஸ் மேடம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவருன்னு சொல்றீங்க, எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, பாண்டிய ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துடலாம். பிளீஸ் மேடம், வாங்க மேடம். இப்ப என்னங்க, நானும் உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும், அவ்வளவுதானே? வரங்க, உங்களுக்காக எங்க வேணாலும் வரேன். தேங்க்ஸ் மேடம், போலாம். ஐயோ பாண்டி, போலீஸ்கார காசு பாண்டி இல்லையே. பாண்டி பாண்டி அடிச்சிட்டாங்களா? என்னதெல்லாம். ஓகே சார், சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா, எப்படி எதுக்கே பிடிச்சிட்டு வந்தீங்க? என்னையா தப்பு பண்ணா? விட்டுறீங்க அவனை, விட்டுறீங்க? ஏன் படபடன்னு பேசுறீங்க? நிதானம் பேசுங்க, என்ன விஷயம்? அவன் என்னையா தப்பு பண்ண எதுக்கு அவனை பிடிச்சி வந்தீங்க? அவன் ரோட்ல குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். யாராவது யாராவது புகார் கொடுத்தாங்களா? யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, இது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். அவன் குடிச்சிட்டு தகராறு பண்ணதை நான் நேரா பார்த்தேன், வேற என்ன சாட்சி வேணும்? என்னமோ கௌரவமான குடும்பம், கௌரவமான குடும்பம்னு சொன்னீங்க. நீங்களே 3-4 தடவை வந்திருக்கீங்க, என்ன இதெல்லாம்? விட்டுருங்க அவனை, விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த தடவை விடவே முடியாது. பப்ளிக்ல தண்ணி அடிச்சது மிகப்பெரிய குற்றம், அதை விட கல்ல எடுத்துட்டு ஒருத்தர் அடிக்க போயிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் பாத்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்படியே விட்டா இந்த ஊர்ல மிகப்பெரிய ரவுடியா வந்துடும். அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா என் கண்ணால பார்த்தது என்ன பொய்யா? 2-3 months உள்ளதான் புத்தி வரும். ஐயோ வேணாயா, அது மாதிரி பண்ணதுக்கு வேணாயா? யோ, உங்களை மாதிரி அப்பனாலதான் என் வீணா போறான். போய பாத்தியா, இன்னும் பெருசா கோபி கோபின்னு வக்காரத்து வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணிருக்கா பாரு. அவன் தம்பின்னு கூட பாக்காம அவனை போட்டு அடிச்சிருக்கான், அடிக்கிறது இல்லாம அவன நேரம் போலீஸ் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்படி கொண்டு வந்து விடுறானா என்ன அர்த்தம்? போலீஸ் அவனு உடந்த. ஆமா, ஏங்க கோபி எதுக்கு இழுக்குறீங்க? ரோட்ல தகராறு பண்ணா அப்படிதான் அழுத்து வருவாங்க, அதுக்கு அவன் என்ன பண்ணுமா? எத்தனை பேர் ரோட்ல தகராறு பண்ணாங்க, எத்தனை பேர் குடிச்சு வீழ்ந்து கிடக்காங்க, எல்லாருமே போலீஸ் பிடிச்சி வருது, இவனை மட்டும் பிடிச்சி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களும் கோபிக்கு உடம்பையா இருந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஆமா, யோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் தான் பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன். செவ்வளா, நீ என்னென்னமா பேசிட்டு இருக்க? பாத்தீங்களா, கோபி மேல எந்த தப்பு இல்லைன்றாங்க, இப்பயாவது நம்புங்க.
அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணே. Tum 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 t